அமிர்தம் 24x7 யூடியூப் சேனல் அறிவியல், ஆன்மீகம், கலை, கலாச்சாரம், பண்பாடு, வரலாறு என பல்துறை சார்ந்த கருத்துக்களை பயனுள்ள வகையில் பதிவு செய்து வருகிறது. அந்த வகையில் இரட்டை புறா குறித்து அறிந்து கொள்ள இருக்கின்றோம், தெரிந்து கொள்ள இருக்கின்றோம். இது குறித்து விளக்குவதற்காக நம்முடன் இணைந்திருக்கின்றார் முனைவர் கிராமியம். வணக்கம். வணக்கம். இரட்டை புறா அது குறித்து விளக்குங்க. இரட்டை என்பதை நாம் டபுள் என்கிறோம், அதாவது பிரிக்க முடியாத ஒன்றாக இருக்கக்கூடிய, அட்டையாக ஒட்டி கொண்டு இருக்கக்கூடியதை இரட்டை என்று சொல்கிறோம். அதில் புறாக்கள் என் புறா என்பது அமைதியினுடைய அடையாளமாக சொல்லப்படுவது. இந்தியா எப்பொழுதும் அமைதியின் அடையாளமாக இருக்கு. உலகம் முழுவதும் கூட இப்பொழுது புறாக்களை பறக்க விடுவது என்பது அமைதியினுடைய அடையாளமாக காணப்படுகிற ஒன்றாக இருக்கிறது. இந்த புறாக்கள் இரண்டு இருக்கிறது என்பதை போல ஒரு வடிவமைப்பு அடையாளம் உலக அளவிலேயே இன்றும் போற்றப்படுகிறது. அதனால் தான் பறக்க விடும்போது இரண்டு புறாக்களை கூட பறக்க விடுவார்கள். இயல்பிலேயே புறா என்பது, மாடப்புறா என்பது மாடத்திலே இருக்கக்கூடிய ஒரு புறா. மாடம் என்பது, இப்போ மாடம்ங்கிறோம், அது உண்மையிலேயே மாட்டு என்று தான் சொல்லணும். ஏன்னா டி என்பது பிற்காலத்தில் கொண்டு வரப்பட்ட தமிழினுடைய உச்சரிப்பு. பழைய உச்சரிப்பிலே நமக்கு இட்டு தான் உண்டு, டீ தான் உண்டு. ஆடு என்று சொல்லுகிற உச்சரிப்பு நம்மிடத்திலே கிடையாது. ஆட்டு என்பது தான் நம்முடைய உச்சரிப்பு. கொண்டாட்டம், விளையாட்டு, ஆட்டு, ஆட்டுதல் என்பது என்று எல்லாமே இட்டு என்ற உச்சரிப்பு தான் வரும். உதாரணமாக அகிலாண்ட ஈஸ்வரி என்று சொல்லலாம் நாம். ஆண்ட என்பது அந்த இடத்திலே மெல்லினத்தினாலே வல்லின எழுத்தானது இயல்பான தன்னுடைய ஒலியனை மாற்றிக்கொள்ளும். இப்போ கண்டு, மண்டு, தண்டு என்றெல்லாம் மாறும், அது பிழையில்லை. ஆனால் தனியாக வரக்கூடிய டகரம் என்ற அந்த இட்டு என்பது எப்பொழுதும் இட்டு என்று தான் உச்சரிக்கப்பட வேண்டுமே ஒழிய டி என்ற ஆங்கில உச்சரிப்பு நமக்கு கிடையாது. இப்பொழுது நாம் இந்த இடத்திற்கு வந்தோமானால் இது மாடப்புறா என்பார்கள். மாடத்திலே இருக்கக்கூடிய புறா என்றாலும் கூட இந்த மாடங்கள் எப்படி அமைக்கப்பட்டிருக்கும் என்றால், அது நீங்கள் இருளர் போன்ற பழைய சமூகத்தினர் இப்பொழுதும் தங்களுடைய வழிபாட்டிலே முக்கோணம் மாடங்களிலே தான் அவர்களுடைய வழிபாட்டை வைத்திருக்கிறார்கள். நாம் கூட என்ன சொல்வோம்னா, மாடங்கள் தான் வீடுகள் என்பார்கள், மாட மாளிகை என்பார்கள், மாடங்களை உடைய மாளிகை. மாடம் என்பது மேல் நோக்கி போகக்கூடிய கோணம் என்பதனுடைய பெயர். மாடம் என்று இப்பொழுது சொல்லுகிறோம், அது மாட்டு என்று சொல்லவும். மாட்டு என்பதற்கு ஆங்கிலத்திலே ஹூக் என்பது. இப்போ நரிக்குறவர்கள் ஊசி விற்கிறார்கள், ஊசியினுடைய அடிப்படை முனையானது ஹூக். அது ஊக்கு என்று சொல்கிறார்கள். ஹூக்குனா வளைந்த முன்னுணையானது ஒன்றை பற்றி கொண்டு மேலெழும்புவதற்குத்தான் பெயர் ஹூக்குன்னு பெயர். அந்த ஊக்கு, அதன் அடிப்படையில் தான் ஊக்கம் என்ற சொல்லை நாம் அமைத்திருக்கிறோம். அம்மை என்பது ப்ராசஸ், ஊக்கம் என்ற சொல்லை பயன்படுத்தி கொண்டு இருக்கிறோம். இந்த ஹூக்கை தான் மாட்டுங்கிறாங்க. அதில் இருக்கக்கூடிய புறாவை தான் மாடப்புறா என்கிறார்கள். கண்ணதாசன் கூட ஒரு பாடலில் அப்படி எழுதும்போது ஆலமரம் அதிலே ஒரு மாடப்புறா என்று பாடியது பல பேர் தவறு என்று எடுத்து சொல்லியிருக்காங்க. மரத்திலே புறா இருந்தால் அது மரப்புறா தான், அப்படி இருக்காது. புறா என்பது தேவாலயங்கள் அல்லது மசூதிகள் அல்லது கோயில் கோபுரங்கள் இவற்றில் இருக்கக்கூடிய மாடங்களிலே தான் வாழும். எனவே அதை மாடப்புறா என்பார்கள். அந்த புறாக்கள் வாழுகின்ற மாடம் என்பது இயற்கையிலே ஒரு ஃப்ராக்மெண்ட் என்று சொல்லுகிற அல்லது பிக்மெண்ட் என்று வண்ணங்களினுடைய அடிக்கூறாக சொல்லக்கூடிய ஒன்றிலே இரண்டு வண்ணங்கள் சுழல்வதைத்தான் அதை அப்படி, அதாவது நீ சூடும் குளிர்ச்சியுமாக இரண்டும் சுழல்வதைத்தான் அதை இரட்டை புறா என்கிறார்கள். அது இரண்டையும் பிரிக்கவே முடியாது. சூட்டையும் குளிரையும் நீங்கள் பிரிக்க முடியாது. அந்த சூடும் குளிருமாக தான் இந்த இயற்கை அமைந்திருக்கிறது. அது நீர் அப்படி தான் அமைந்திருக்கிறது. அந்த நீர் தான் இந்த உலகத்தை, நம்முடைய பூமியை காத்து கொண்டு இருக்கிறது என்பதை சொல்லத்தான் இரட்டை புறா என்றார்கள். இது எப்படி தொடர்புடையது என்பதை நாம் காண வேண்டுமானால், திருவள்ளரை கோயிலினுடைய தல புராணத்தில் இது வர்ணிக்கப்படுவதும், சிலப்பதிகாரத்தில் சொல்லப்படுகிற கண்ணகி தன்னுடைய வழக்குறை காதையிலே தன்னுடைய நாடு என்பதை எடுத்து சொல்லுகிற பொழுது எப்படி அவள் இந்த கதை சிபி சக்கரவர்த்தியினுடைய கதையை சொல்லுகிறாள் என்பதும், சிபி சக்கரவர்த்தி என்ற இந்த கதையானது இதனோடு எப்படி தொடர்புடையது என்பதும், இதிலே முத்துப்பரல் என்று வரவிருந்ததும், இதையெல்லாம் நாம் முழுமையாக கணக்கிட்டு பார்க்க வேண்டும். இப்பொழுது நாம் அறிந்து கொள்ள வேண்டியது என்பது, இரட்டை புறா என்பது இந்தியாவின் அல்லது ஆசியாவின் அது அடிப்படையான ஒரு அமைதியின் அடையாளம், அது இயற்கையினுடைய மூலக்கூறு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இரட்டை புறா குறித்து அறிந்து கொண்டோம், தெரிந்து கொண்டோம். இதே போல் நல்ல பல பயனுள்ள கருத்துக்களை அறிந்து கொள்ள, தெரிந்து கொள்ள, புரிந்து கொள்ள அமிர்தம் 24x7 யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள், ஆல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். ஒவ்வொரு பதிவையும் லைக் பண்ணி